ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க அழகராஜா. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாம் டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதாவது 9th November இருந்த எக்ஸாமை வந்து 26th November வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அரியர் எக்ஸாம் கோர்ட்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 20. இதுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியோட கல்வித்தரத்தை உயர்த்துறதை வச்சு சில இஷ்யூஸ் போயிருக்கு. அதில் வந்து மினிஸ்டர் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த வீடியோலேயும் அட்டாச் பண்ணுறேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் ரிசல்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து நவம்பர் 20 வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவே நம்ம ரொம்ப தூரமாக இருக்குது, ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்க, பசங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். இதற்கிடையில் தான் பார்த்தீங்கன்னா நான் அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களோட எக்ஸாம் டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 26 அதுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாம் வர மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி இதுக்கும் அரியர் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து 26ஆம் தேதி வைக்கிறாங்க. நான் அரியர் எக்ஸாம் ரிசல்ட் வந்து 20ஆம் தேதி. ஸோ அரியர் எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாம் கூடிய கம்பைன் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அப்படி பார்த்தா கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இவங்க போஸ்ட்போன் பண்ணதுக்கான ரீசன் வந்து சிலபஸை வந்து கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாமே ரிக்வஸ்ட் பண்ணதுனால தான் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் ரிசல்ட் வந்து அரியர் எக்ஸாம் கேன்சலேஷனுக்கு ஆப்போசிட்டாக வந்தால் கூட ஜஸ்ட் ஒரு 6 டேஸில் வந்து எக்ஸாமோட டைம் டேபிள்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அரியர் எக்ஸாம் ரிசல்ட் வந்து நவம்பர் 20 வந்து ஹியரிங் தான் வருது. ஸோ ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு வந்து மிகவும் குறைவு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதுக்கும் இந்த எக்ஸாம் டேட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இந்த எக்ஸாம் டேட் வந்து இப்போ கரண்ட் எக்ஸாமுக்கு மட்டும்தான், எந்த அரியர் எக்ஸாமும் நடத்தப்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் வந்து இந்த எக்ஸாமுக்கான டைம் டேபிளும் வந்துடும். அந்த டைம் டேபிள் வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகிடும். அந்த டைம் டேபிளில் வந்து கரண்ட் செமஸ்டர் மட்டும் கொடுத்துருக்காங்களா இல்லை அரியர் எக்ஸாமோட டைம் டேபிளும் சேர்த்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அதோட பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. அதனால இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. 3 அரியர் வச்சிருக்கவங்களுக்கு பாஸ் பண்ண போறாங்க, 4 அரியர் வச்சிருக்கவங்களுக்கு பாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அது முற்றிலும் ரூமர் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எல்லாருக்கும் சேர்த்து தான் அந்த மாதிரி டிசிஷன் எடுப்பாங்களே. அரியர் எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதாகட்டும் இல்லை அரியர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதாகட்டும் எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. வெறும் 4 அரியருக்கு வச்சவங்களுக்கு மட்டும்தான் பாஸ், 5 அரியர் வச்சவங்களுக்கு மட்டும்தான் பாஸ் அப்படின்ட்டு பார்ஷியாலிட்டி காமிக்கிறதுக்கு வழியே இல்லை. அது ஒரு பேசிக் ஒரு திங் தான். ஸோ இது இந்த ரூமர்ஸ்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்து தன்னிச்சையாக செயல்படுறதை வந்து நிறைய தரப்பினர் வந்து எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சில அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் சூரப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தன்னிச்சையாக ஒரு கடிதம் வந்து எழுதியிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட தரத்தை உயர்த்துறதுக்கு நாங்களே 1500 கோடி வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில், எங்களுக்கு அந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டு சூரப்பா வந்து கடிதம் எழுதியிருந்ததா பார்த்தோம். அதுக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுக்கு சூரப்பா கட்டுப்பட்டு நடக்கணும், மாநில சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அதை சூரப்பா வந்து அவருக்கு கொடுத்த அதிகாரங்களுக்கு கீழே தான் செயல்படணுமே தவிர தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் கிடையாது. அப்படி தன்னிச்சையாக அவர் வந்து செயல்பட்டால் கண்டிப்பாக அவர் மேலே தொழில்முறை நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஸோ பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி பூனைக்கு மணி கட்டுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து அவசியமற்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு அந்தஸ்து கிடைச்சா நம்மளுக்கு தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு வந்து கிடைக்காது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாகிடும். ஸோ ஏழை மாணவர்கள் வந்து படிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ரைட்டு தான். பட் சிறப்பு அந்தஸ்து வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது முற்றிலுமே ஒரு தவறான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா சிறப்பு அந்தஸ்து வந்து கண்டிப்பாக வேணும். பட் நிர்வாகம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மேற்பார்வையில் இருக்கணும், மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிடக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட போனால் தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வரும். ஸோ நிர்வாகம்ங்கிறது வந்து
தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தான் இருக்கணும். அந்த போர்ட் ஆஃப் கமிட்டியில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஒரு மெயின் பார்ட்டை வந்து வகிக்கணும். அவங்க தான் டிசிஷன் அத்தாரிட்டியாக இருக்கணும். அப்போ தான் தமிழக மக்களுக்கான தமிழக மாணவர்களுக்கான உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்ற கருத்துமே கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணதுக்கும் அரியர் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கும் எந்தவித சம்மந்தமே இல்லை. கண்டிப்பாக இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்க எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அரியர் எக்ஸாமுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஸோ அரியர் எக்ஸாம் வந்து கேஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி அவங்க முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி ஷெட்யூல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ இதையும் அதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. எந்தவித ரூமர்ஸையும் நம்பாதீங்க. அஃபிஷியல் அப்டேட் வந்தால் மட்டுமே நீங்கள் நம்புங்க. அதை விடுத்துட்டு எந்தவித அன்அஃபிஷியல் நியூஸையும் கேட்டு ரூமர்ஸையும் கேட்டு நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். இந்த நியூஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ஆக்சுவலி கரண்ட் கண்டிஷன் என்ன. சில குழப்பங்கள்ல இருந்தாங்கன்னா அந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் அதில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸ்டே சேஃப்.